நாகப்பட்டினம் டாடா நகரில் ரோட்டரி மாவட்டம் 2981 மண்டலம் 10 அனைத்து ரோட்டரி சங்கங்களும் இணைந்து நடத்தும் மாபெரு இலவச ரத்த சர்க்கரையின் அளவு மற்றும் இரத்த கொதிப்பு அளவு கண்டறியும் முகாம் நடைபெற்றது. நாகை மாவட்ட ஆட்சியர் திரு அருண் தம்பராஜ் அவர்கள் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட பொறுப்பாளர் திரு கௌதமன் அவர்கள் கலந்து கொண்டார். உதவி ஆளுநர் ரொட்டேரியன் திரு வெங்கடேசன் அவர்கள் தலைமை தாங்கினார். மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் திரு பாலாஜி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதனால ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து
நாகை ரோட்டரி சங்கம், நாகூர் ரோட்டரி சங்கம், நாகை ஹோலி டவுன் ரோட்டரி சங்கம், நாகை மிட் டவுன் ரோட்டரி சங்கம், வேளாங்கண்ணி கீழ்வேலூர் ரோட்டரி சங்கங்கள், நாகை சங்கமம் ரோட்டரி சங்கங்களின் தலைவர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். முகாம் ஏற்பாடுகளை நாகை விங்ஸ் ரோட்டரி சங்க தலைவர் ரொட்டேரியன் திரு அன்பு செலியன் அவர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். நாகை தலைமை அரசு மருத்துவமனையில் இலங்கை கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் ஆற்காட்டுத்துறை பகுதியைச் சேர்ந்த மீனவர் சிவக்குமாரை முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஓ எஸ் மணியன் அவர்கள் நேரில் சந்தித்து தாக்குதல் சம்பவம் குறித்து கேட்டறிந்து ஆறுதல் கூறினார். மேலும் சிவக்குமாருக்கு அளித்து வரும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இதில் தங்க கதிரவன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் கோரக்கர் சித்தர் ஆலயத்தில் நாகப்பட்டினம் ஹோலி டவுன் ரோட்டரி சங்கம் சார்பில் மாபெரும் இலவச இரத்த சர்க்கரையின் அளவு மற்றும் இரத்த கொதிப்பு அளவு கண்டறியும் முகாம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் திரு தமிழ் பிரியன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் திரு பாலாஜி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். Thank you.
இதில் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ரொட்டேரியன் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், உதவி ஆளுநர் ரொட்டேரியன் திரு வெங்கடேசன் அவர்கள், சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் திரு புவனேஸ்வர பூபதி அவர்கள் மற்றும் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் ரொட்டேரியன் திரு ஷேக் தாவூது, ரொட்டேரியன் திரு அரவிந்த் குமார் அவர்கள் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.